தற்போதைய அன்னை செய்தி, அமைச்சர் கே என் நேரு மீதான நில அபகரிப்பு வழக்கு ரத்து செய்யப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். திருச்சியில் கடந்த 2009 கட்டப்பட்ட கலைஞர் அறிவாலயம் கட்டடத்துக்கான நிலம் தன்னிடமிருந்து வாங்கப்பட்டதாகவும், பல கோடி மதிப்புள்ள அந்த நிலத்திற்கு மிக குறைந்த விலையே தமிழகம் தரப்பட்டதாகவும் சீனிவாசன் என்பவர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். இது சம்பந்தமாக திருச்சி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் கே என் நேரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபொழுது அமைச்சர் நேரு தரப்பில் இந்த வழக்கில் சமரசமாக சென்று விட்டதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. சுகாதார தரப்பிலும் சமரசத்திற்கான மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் கே என் நேரு மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார்.